السلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. وورد عن الخبر عن سيد البشر: إنما بعثت معلما. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல அருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. புண்ணியங்களையும் கண்ணியங்களையும் அறுவடை செய்து முடித்து, சஹர் என்றும் இஃப்தார் என்றும் ஓடியாடிய காலம் கழிந்து, தராவீஹ் என்றும் திலாவத் என்றும் விழித்திருந்த நேரம், பத்ர் என்றும் லைலத்துல் கத்ர் என்றும் களையாடிய கணங்களையும் கடந்து, வித்ர் என்றும் ஃபித்ரா என்றும் உரையாடிய சந்தர்ப்பங்களையும், ஒரு மயக்கப் பொழுதில் பிறைகண்டு நிறைகொண்டு விடைபெற்று தக்பீரோடு நிறைவடைந்தது இது பெருநாள். அந்த தக்பீரின் ஓசை நமது இரத்த நாளங்களோடும் நரம்புகளோடும் உயிர்களோடும் தொடர்ந்து அது பயணிப்பதற்கான களங்களில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். நாம் நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது, நாம் அமல்கள் செய்தோம், நோன்புகள் நோற்றோம், தர்மங்கள் செய்தோம், ஜகாத் கொடுத்தோம், ஹஜ்ஜை நிறைவேற்றினோம், உம்ராவை செய்தோம், வரக்கூடிய சந்ததிகளுக்கு, நமது செல்வ குழந்தைகளுக்கு நாம் என்ன தயார் நிலையில் அவர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம், அடுத்த சந்ததிகளுக்கான சந்தர்ப்பங்களுக்கு நாம் என்ன கங்கணம் கட்டி வைத்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை படைத்த முதல் வேளை அல்லாஹ் தன் திருமறையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே வஅல்லம ஆதம் அல்அஸ்மா குல்லஹா, அரிஷின் கீழே அல்லாஹ் ஆசிரியராகவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாணவராகவும் இருந்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்தலின் தொடக்கம்தான் மனித படைப்பின் துவக்கமும் அதுதான், கற்றுக் கொடுத்தலின் துவக்கமும் அதுதான். எனவே மனிதனை படைத்த நோக்கமே, முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பிய பொழுது பனீ இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தியதை விடுவிக்க சொல்லி அல்லாஹ் ஏவினான். சொய்ப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பும் பொழுது எடை குறைத்தல் அந்த மக்களிடம் இருந்தது, அந்த மோசடியை நிவர்த்தி செய்யுமாறு ஏவினான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த சமுதாயம் என்ன அவலங்களில் இருந்ததோ அந்த அவலத்தை நீக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பிய பொழுது இதற்கு முந்தைய சமுதாயம் என்ன அவலங்கள் எல்லாம் இருந்ததோ அத்தனை அவலங்களும் அரபு நாட்டில் குடியிருந்தன. ஆனால் இறங்கிய வகியோ இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன் ரப்பின் திருநாமம் கொண்டு ஓதுவீராக என்றுதான் இறங்கியது. சிறைய வழிபாட்டையோ விபச்சாரத்தையோ வட்டியையோ எல்லாம் முங்கிக் கிடந்த அரபகத்தில் அல்லாஹ் அனுப்பிய வேத வரி ஓதுவீராக என்றுதான். எனவேதான் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி
நாம் நம்முடைய சந்ததியருக்கு நாம் எத்தி வைக்கக்கூடிய ஒரு கணங்களில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பின்புதான் மலக்குமார்களுக்கு கூட தெரியாத விஷயங்கள் இருந்தன. மலக்குமாரிடம் கேட்ட பொழுது மலக்குமார்கள் சொன்ன வார்த்தைதான், சுபஹானக லா இல்மனனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். இது மலக்குமார்களின் வார்த்தை. யா அல்லாஹ்வே, நீ பரிசுத்தமானவன், உன்னை தூய்மைப்படுத்துகின்றேன். நீ அறிவிக்காத ஒன்றை நீ எதை அறிவித்தாயோ அதுதான் எங்கள் கற்றுக் கொடுத்தாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை. நீ மதிநுட்பமானவன், அறிவாளவன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜதா செய்ய வைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இல்மு, அவருடைய கல்வி, அவருடைய ஞானம். அதை வைத்துத்தான் மனிதன் உயர்வடைந்தான். எனவே சந்ததிகளை மனிதனைத்தான் பண்படுத்த வேண்டியுள்ளது, பக்குவப்படுத்த வேண்டியுள்ளது. மிருகங்களுக்கு அது தேவையில்லை. பிறந்து முடிந்தவுடன் தவழ்ந்து தானாக தாயின் மடிதேடி புறப்பட்டு ஓடிவிடும். மிருகங்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. முகர்ந்து பார்த்து தனக்கு உகந்த உணவுதான் என்பதை அது நுகர்ந்து அதை உட்கொள்ளும். இது நமக்கு உதவாதது என்று அது விட்டுவிடக்கூடிய ஆற்றல் மிருகங்களுக்கு உண்டு, மனிதனுக்கு இல்லை. நஞ்சூட்டப்பட்ட உணவாக இருந்தால் முகர்ந்து பார்த்தே தெரிவித்து தெரியக்கூடிய ஆற்றல் மிருகங்களுக்கு தான் உண்டு, மனிதனுக்கு இல்லை என்பதை நாம் நிதர்சனமாகவே பார்க்கின்றோம். எனவே சந்ததிகளை சமன்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அந்த குழந்தைகளை நாம் எதை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இது. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பிய நோக்கத்தை சொல்லும் பொழுது இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்றார்கள். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவத்தையும் வஹியின் விளக்கத்தையும் கூறுவதற்கு பயந்த நேரம். எதிரிகள் அதிகம், சொற்பமானவர்கள் தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள். எனவே குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு களம், ஒரு மதரசா, ஒரு மறைவிடம் வேண்டும். அப்பொழுதுதான் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா 17 வயது சிறுவர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், குர்ஆனை விளக்குவதற்கும் வஹியை விளக்குவதற்கும் எனது இல்லத்தை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். முதல் வக்ஃபு இஸ்லாத்தில் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 17 வயது வாலிபர் செய்தது. அந்த இடத்தில் தான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதரசாவை தொடக்கினார்கள். குர்ஆன் என்றால் மதரசா என்பது மாத்திரம் அல்ல, குர்ஆன் என்றாலே பல்கலைக்கழகம்தான். குர்ஆனில் இல்லாத கலை என்ன? நட்சத்திர சாஸ்திரமா, வான சாஸ்திரமா, பூமி சாஸ்திரமா, மருத்துவமா? எது இல்லை. எல்லா கலைகளும் குர்ஆனில் இருப்பதினால் குர்ஆனை கற்றாலே, குர்ஆனை விளங்கினாலே அவர் பல்கலைக்கழகம்தான். அப்படி பல்கலைக்கழகத்திற்கு அந்த இடத்தை வக்ஃப் செய்தார்கள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது வீட்டை. அந்த வீட்டில் தான் ஆளுமை மிக்க சஹாபிகள் பல பேர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட அந்த வீட்டில் வைத்துத்தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஆரம்பித்தது குர்ஆனை விளக்குவதற்கான ஒரு இடம். மதீனா செல்வதற்கு முன்பு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குர்ஆனை கற்பிப்பதற்காக மதீனாவிற்கு அனுப்பினார்கள். மாநபி செல்வதற்கு முன்பு குர்ஆன் மதீனாவிற்குள் சென்றது. மரத்தடி மதரசா, முஸ்அப் இப்னு உமைர் மரத்தடியில் அமர்ந்து கொண்டு குர்ஆனை விண்டு விளக்கினார்கள். வீழ்த்த வந்தவர்கள் கூட வேத வரியை கேட்டு வாழ்த்தி இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்பு குர்ஆன் சென்றது, இஸ்லாம் சென்றது. நபி நுழையும் முன் அன்று வரை இறங்கிய சூராக்களை மனப்பாடம் செய்தவர்களாக மதீனா நகர வாசிகள், மதீனா வாசிகள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே குர்ஆனை முன்னிலைப்படுத்தித்தான் மதீனா அவர்களுடைய ஆளுமைக்கு கீழ் வந்தது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்றவுடன் அவர்களுக்கு முன்னால் பல பிரச்சனைகள் இருந்தன. தான் தங்கும் இடம், மஸ்ஜித், அகதிகாலாக வந்தவர்களை
என்ன செய்வது? இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் தன் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபிகளும் ஒட்டகத்தின் கயிற்றை பற்றி இழுத்த பொழுது அந்த ஒட்டகம் அல்லாஹுவால் ஏவப்பட்டிருக்கின்றது, அதை விட்டுவிடுங்கள் என்றார்கள். ஒட்டகம் இப்பொழுது அமைந்துள்ள மஸ்ஜிதுன் நபவியை உடைய இடத்தை ஒரு சுற்று சுற்றி சிறிது அமர்ந்து விட்டு அதற்கு பின்பு எழுந்து சென்றுதான் அபு அய்யூபுல் அன்சாரியுடைய வீட்டின் முன் சென்றது. முதலில் இருந்த இடத்தில் தான் மஸ்ஜிதுன் நபவியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்தார்கள். மஸ்ஜிதை அமைத்ததோடு மட்டுமல்ல, அதில் சுஃபா என்ற ஒரு திண்ணையை ஏற்படுத்தி 7 வயது முதல் 70 வரை உண்டான சஹாபிய பெருமக்கள் அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பாடம் பயின்றார்கள். பள்ளிக்கூடம் செல்லாத பயம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு குர்ஆனை விளக்குகின்றார்கள். 300-க்கும் 400-க்கும் மேற்பட்ட சஹாபிகள் அந்த திண்ணையில் தான் பாடம் படித்தார்கள். முதல் பணி மதரசாவை ஏற்படுத்தியதுதான். அதற்கு பிறகுதான் சகோதரத்துவத்தை அகதிகளை ஒவ்வொரு சஹாபிகளுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்தினார்கள். ஆக ஒரு மஸ்ஜித் இருந்தால் அந்த மஸ்ஜிதோடு மக்தபும் மதரசாவும் இருக்க வேண்டும். அந்த மதரசாவில்தான் இஸ்லாத்தின் ஆணிவேர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராணுவத்தையோ அரசியல்வாதிகளையோ தலைவர்களையோ செல்வத்தையோ நம்பி இந்த இஸ்லாத்தை விட்டு செல்லவில்லை, அந்த அசஹாபு சுஃபாவை நம்பித்தான் விட்டு சென்றார். இன்று 180 கோடி இதயங்களில் இஸ்லாம் மெழுகின்றது என்றால் அந்த அசஹாபு சுஃபாவில் இருந்து புறப்பட்ட சஹாபிகள் தான். அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே திரைக்கு பின்னால் இருந்து பாடம் பயின்ற சஹாபிகள் உண்டு. என்னிடத்தில் எதை நீங்கள் கேட்டீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள் என்றார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே இந்த ஹதீஸை கேட்டு தன்னுடைய ஒட்டகங்களும் குதிரைகளும் எந்த திசையில் நின்றனோ அந்த திசையை நோக்கி பயணித்தார்கள். 124,000 சஹாபிகளில் 10,000 சஹாபிகள் தான் மதீனாவிலேயும் மக்காவிலேயும் அடங்கிய வரலாற்று பதிவு இருக்கின்றன. மிச்ச சஹாபிகள் எங்கே அடங்கியிருக்கின்றார்கள்? 10,000 சஹாபிகளுக்கு வரலாறு இருக்கிறது மக்காவிலும் மதீனாவிலும் வேறு சிறு சிறு இடங்களிலும். அப்ப மற்ற சஹாபிகள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த கல்வியை, என்னிடத்தில் இருந்த ஒரு சிறு அறிவையானாலும் நீங்கள் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்ற அந்த ஒற்றை வரியை வழிபடுவதற்காக, அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக உலகின் பல்வேறு திசைகளில் பயணித்து குர்ஆனுடைய கல்வியை பரப்பினார்கள். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய தோழரும் பேசிக் கொள்வார்கள், நாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்க்க வெளியே செல்ல வேண்டியிருக்கின்றது, எனவே உங்களுடைய ஆட்டையும் உங்களுடைய ஒட்டகத்தையும் சேர்த்து நான் ஒரு நாள் மேய்த்துக் கொள்வதற்கு அழைத்து செல்வேன், நீங்கள் அண்ணலாரின் அவையில் இருந்து அந்த குர்ஆன் பாடத்தை கேட்டுக் கொள்ளுங்கள், நான் வந்தவுடன் அதை என்னிடத்தில் விளக்குங்கள். மறுநாள் என்னுடைய ஒட்டகத்தையும் ஆட்டையும் நீங்கள் மேய்க்க செல்ல வேண்டும், அன்று சபையில் அமர்ந்து அன்று நடந்த பாடத்தை நான் உங்களுக்கு மறுநாள் விளக்குகின்றேன் என்று கல்வியின் மீது உண்டான தாகம். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யார் சிறந்தவர், குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் அல்லது கற்றுக் கொள்பவர் அல்லது அதற்கு உதவி செய்பவர் அல்லது அதை உருவாக்குபவர் 5வதாக ஆளாத ஆகிவிடாதீர்கள் என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்றார். ஒன்று கற்றுக் கொள்பவராக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும் அல்லது அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குழந்தை செல்வத்தை பற்றி குர்ஆனில் கூறும்போது குழந்தைகள் கண்களுக்கு குளிர்ச்சி என்றும் கூறுகின்றான். மற்றொரு வசனத்தில் இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்றும் சொல்கின்றான். உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தை செல்வமும் குழப்பமும் என்று சொல்கின்றான். நம்முடைய குழந்தை வரமா அல்லது சாபமா என்பதை அந்த குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குகின்றோம் என்பதை வைத்துத்தான்
நாளை மறுமையிலே அந்த குழந்தைகளின் மூலமாக நாம் சுவனம் செல்ல முடியும். எதிர்பாராத விதமாக கிரீடங்கள் அணிவிக்கப்படும் பெற்றோர்களுக்கு இது எதனால் என்றால், உன் குழந்தையை நீ மார்க்க கல்வியில் தேர்ச்சி பெற்று குர்ஆனுடைய கல்வியை ஊட்டியதற்காக உனக்கு இந்த கண்ணியம் அளிக்கப்படுகின்றது என்று பெற்றோருக்கு கிரீடம் அணிவிக்கப்படக்கூடிய அளவிற்கு குழந்தைகளுக்கு இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி உண்டான கல்வியை புகுத்துவதற்கான சரியான காலகட்டம் இது. ஸ்கூல்களும் காலேஜுகளும் விடுமுறை விடப்பட்ட இந்த நாளில் அந்த குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி தகுந்த பயிற்சி அளித்து அந்த குழந்தையை இஸ்லாமிய விழுமியங்களோடு வளர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது பெற்றோர்களின் பொறுப்பாக இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு மொஹல்லாவிலே ஏற்படக்கூடிய தீமைகளுக்காக அல்லாஹ் அதாபை இறக்குகின்றான், வேதனைகளை இறக்குகின்றான், சோதனைகளை நோய் நொம்பலங்களை இறக்குகின்றான். அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய மதரசாவில் பாவங்கள் செய்யாத பிள்ளைகள் சேட்டைகள் பண்ணும், அது பாவம் அல்ல. பாவம் செய்யாத ஒன்றும் தெரியாத அந்த பிஞ்சு குழந்தைகள் அல்லாஹின் அருள்மறையை தத்தி தித்தி திணறி ஓதும் பொழுது அல்லாஹ் அந்த அதாபை நிறுத்தி விடுகின்றான். ஒரு மொஹல்லாவே ஒரு மக்தபு மதரசாவின் மூலமாக காப்பாற்றப்படுகின்றது. மதரசா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. யூதன் தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தில் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய பற்றிலிருந்தும் இஸ்லாமிய சரியத்தினுடைய பிடிப்பிலிருந்தும் அவர்களை தூரமாக்குவது என்பது எப்படி என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அதிலே அவருடைய தலைவர் ஒருவன் தன்னுடைய ஆய்வில் சொல்கின்றான், குழந்தைகளின் மதரசாக்களை முதலில் ஒழிக்க வேண்டும், அடுத்து அந்த கல்வியின் உயர்கல்வியாக மார்க்க கல்வியின் உயர்கல்வியான குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்கள் பெறக்கூடிய ஆலிமாக்கள் மதரசாக்களை ஒழிக்க வேண்டும், அடுத்து அவர்கள் வாரம் ஒரு முறை கூடுகின்ற அந்த ஜும்மாவை ஒழிக்க வேண்டும். இந்த மூன்றையும் ஒழித்துவிட்டால் உலகத்தை நம்முடைய கைக்குள் கொண்டு வரலாம் என்று அவன் முதலில் சொன்னது இரண்டும் மதரசாக்கள் தான். நடந்தது சுதந்திர போராட்டத்திலே ஆங்கிலேயன் அரசியல்வாதிகளையோ இயக்கப்பற்றார்களையோ பற்றாளர்களையோ அவன் முதலில் குறிவைக்கவில்லை. டில்லி ரஹீமியா மதரசாவை தான் முதலில் அவன் தகர்த்தான், அந்த மாணவர்களை தான் சுட்டடித்தான். அவனுக்கு தெரியும் இங்குள்ள அந்த மதரசாவினுடைய வீரியம், அவர்கள் நாட்டுப்பற்றை போதிக்கக்கூடியவர்களாக ஆகி சுதந்திர தாகத்தை அவர்கள் விளைக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியினுடைய மெஹராபிலும் அது ஒலிக்கின்றது, அதனுடைய விளைவுடைய ஆணிவேர் இந்த மதரசாவில் தான் இருக்கின்றது என்று இஸ்லாத்தினுடைய வீரியம் இந்த மக்தபு மதரசாதான், ஆலிம்களுக்கான மதரசாதான் என்பதை எதிரிகள் விளங்கி வைத்திருக்கின்றனர். அதனால்தான் அரசியல்வாதிகளையோ பற்றாளர்களையோ சுடுவதற்கு முன்பு மதரசாவை அவன் சுட்டொழித்த இந்திய வரலாற்றிலேயே நாம் பார்க்கின்றோம். இப்படி பெரிய பெரிய ஆலிம் மதரசாக்களில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளை விடவும் சிறந்தவர் யார் என்று உலமா இமாம்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். மக்தபு மதரசாவிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணிதான் சிறந்த பணி என்று சொல்வார்கள். விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் அதனுடைய ஆரம்ப வித்து சக்கரத்தை கண்டுபிடித்தது என்று சொல்வார்கள். அந்த சக்கரம் தான் எல்லா விஞ்ஞானத்திற்கும் அடிகோலாக, அதிலிருந்துதான் பரிணாமம் பெற்று பல பல உருவ எடுத்து அது வளர்ந்திருக்கின்றது. அப்படி இந்த மக்தபு மதரசாவில் தான் அந்த மாணவர்கள் சாப்பாட்டிற்கு முன் உண்டான ஒழுக்கங்கள் என்ன, கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, வாங்க சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும், மஸ்ஜிதில் நுழையும் பொழுது எப்படி நுழைய வேண்டும், பெரியவர்களிடம் சந்தித்தால் என்ன சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையான அந்த விஷயங்களை அந்த பிஞ்சு மரத்திலே பிஞ்சு மனதிலே ஆழப் பதிக்கின்றது மக்தபு மதரசா.
இப்படி அவர்கள் உருவாக்கப்பட்டு வரும்பொழுது அது கல்லில் பதித்த பொறித்த எழுத்துக்களை போல் அந்த குழந்தைகள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. எனவேதான் அந்த மக்தபு மதரசாவு என்பது இஸ்லாத்தின் ஆணிவேர் என்று சொல்வார்கள். இதை கொண்டு வந்த மூன்றாம் நூற்றாண்டில் தான் கைரோ யூனிவர்சிட்டி உண்டானது. பகதாது சின்ன ஊர், 30 மதரசாக்கள் அதிலே இருக்கின்றன. மஸ்ஜித் அல் அக்ஸா 40-க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் அங்கே இருக்கின்றன. இப்படி பல்கி பெருகி வந்த அந்த மதரசாக்கள் நிஜாமியாவும் ஒன்று. கலீஃபா ஏற்படுத்தினார் நிஜாமியா பல்கலைக்கழகம். அதற்கு பின்பு அவருடைய மகன் வந்தார். அவருடைய மகனுடைய ஆட்சியிலே பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்க்க வந்தார்கள். ஆசிரியர்கள் அதிகம், ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கின்றார். ஏனென்றால் போதிப்பதற்கு பல துறைகள் இருக்கின்றன. அந்த பல துறைகளுக்கும் பல ஆசிரியர்கள் தேவை. குர்ஆனை விரிவாக்கம் செய்வதற்கு, ஹதீஸ்களை விரிவாக்கம் செய்வதற்கு, ஃபிக்ஹு என்ற சட்டத்துறையை விரிவாக்கம் செய்வதற்கு, பாகப்பிரிவினை, இப்படி எத்தனையோ பாடங்கள். அத்தனை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர், மாணவர் ஒருவர். எனவே கலீஃபா சொன்னார், இத்தனைக்கு இவ்வளவு செலவழிப்பதை ராணுவத்திற்கு செலவிட்டால் அது நாட்டிற்கு நலம் என்று பல்கலை நிஜாமியாவை மூடுவதற்கு நினைத்த பொழுது ஆலிம்களும் உலமாக்களும் சேர்ந்து அரசருக்கு நல்ல விதமாக எடுத்து கூறினார்கள். மார்க்க கல்வி குழப்பங்களை மக்களிலிருந்து விடுவிப்பதற்கும். நான் 5 புத்தகத்தை படித்துக்கொண்டு 5-76 வருகிறது, 6-47 வருகிறது என்று சட்டம் சொல்லக்கூடிய இடைஞ்சல்களில் இருந்தும், சட்டத்தின் மூல ஆணிவேரிலிருந்து அக்குவேராக ஆணிவேராக பிரித்தறிந்து பகுத்தறிந்து ஹதீஸ்களிலிருந்தும் குர்ஆனில் இருந்தும் எப்படி சட்டத்தை எடுக்க வேண்டும் என்ற சட்ட நுணுக்க வல்லுநர்கள் உருவாக்குவதுதான் இந்த மதரசாக்களினுடைய நோக்கம். எனவே அரசரும் ஆலிமியுடைய சொல்லை கேட்டு அந்த ஒரு மாணவருக்காக நிஜாமியா பல்கலைக்கழகம் நடந்தது. அந்த ஒரு மாணவர் தான் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதி ஐநாவில் ஒவ்வொரு சிறந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளில் ஒரே ஒரு படைப்பை மட்டும் வைப்பார்கள். அந்த ஐநா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அனைத்து படைப்புகளையும் அங்கு வைத்திருக்கிறது என்றால் அதுதான் இஸ்லாமிய அறிவு. இந்த உலகத்திற்கும் ஐரோப்பாவிற்கும் விஞ்ஞானத்தை வித்திட்டது இஸ்லாத்திலிருந்துதான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இஸ்லாத்தியத்திலிருந்துதான் நவீன யுக்திகளையும் விஞ்ஞானத்தின் மருத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலிருந்தும் இஸ்லாத்திலிருந்துதான் அவர்கள் எடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். செஞ்சாச்சு கோட்டை முதலில் மதரசாவாகத்தான் இருந்தது. குர்ஆன், அரபி, உருது, பார்சி போன்றதோடு ஒழுக்கங்களையும் போதிக்கக்கூடியதாக இருந்தது. மதரசாவின் வீரியத்தை உழந்து கொண்ட ஆங்கிலேயன் அதை மாற்றி உயர் கல்விக்கூடமாக மாற்றினான். அதற்கப்புறம் கல்லூரியாக மாற்றினான். இதுதான் வரலாறு. எனவே ஆங்கிலேயன்களும் எதிரிகளும் இன்றும் கூட மதரசா என்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் உண்டு. அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது மதரசா தான் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் என்று. எனவே குர்ஆன், குர்ரத் அயின், கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் என்று குழந்தை செல்வத்தை குறிப்பிடுகின்றது, ஃபித்னா என்றும் குறிப்பிடுகின்றது. எப்படி வளர்த்தால் அது கண்களுக்கு குளிர்ச்சியாகும், எப்படி வளர்த்தால் அது ஃபித்னாவாக ஆகும் என்பதை நாம் அந்த குழந்தைகளை வழிபடுத்துவதில் தான் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதனுடைய முக்கிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கின்றது, அதிலும் முக்கிய பொறுப்பு தாய்க்கு இருக்கின்றது. மதரசாக்களிலே கற்றுக் கொடுப்போம், உணவருந்து முன் அல்லாஹ்வின் திருநாமத்தை கூற வேண்டும் என்று அதை செயல்முறைப்படுத்துவது அவருடைய தாயினுடைய கையில் தான் இருக்கின்றது. கணவர் இல்லாவிட்டாலும் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, கணவர் இல்லாமல் பிறந்தவர்கள்தான் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் எப்படி வளர்த்தார்கள், பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தவானாக அவர்கள் வளர்த்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். நாளை மாஷரிலே ஒவ்வொரு நபியிடமும்
உம்மத்தார்கள் ஓடுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் பாவம் செய்து விட்டேன், எனவே முஹம்மது நபியிடம் செல்லுங்கள் என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் பொய் கூறிவிட்டேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் சென்று சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, நான் ஒரு கொலை செய்து விட்டேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தான் செய்த ஒரு சின்ன ஜல்லத்தை கூறி முஹம்மது நபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுங்கள் என்றுதான் சொல்வார்களே தவிர நான் இன்ன குற்றம் செய்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். அப்போ ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண் தன் குழந்தையை எப்படி வளர்த்திருக்கின்றாள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே பெற்றோரினுடைய பொறுப்பும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மேய்ப்பவர் உண்டு. உங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்களோ அவைகளை குறித்து நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குர்ஆனிலே ஒரு வசனம் வரும், குழந்தைகள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமாக நாம் வளர்க்கின்றோம், அந்த குழந்தைக்கு குர்ஆனை போதிக்காமல் அவர்கள் வழிதவறி சென்று அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு ஆளாகும் பொழுது அந்த குழந்தைகள் அல்லாஹ்விடம் குற்றம் சாட்டுவார்கள், எங்களை கெடுத்த அந்த பெற்றோர்களையும் அந்த மக்களையும் கூட்டுவார்கள், எங்களுக்கு காலுக்கு கீழே போட்டு நாங்கள் மிதித்து சவட்டுவோம் என்ற வசனம் குர்ஆனில் இருக்கிறது. அரியல்லதீனி அலன்னா நாம் என ஜின்னி வல் இன்ஸி நஜ்அலு தஹத அக்தாமினா என்று நாம் எந்த குழந்தைக்கு செல்வம் கொடுக்கின்றோமோ, தீனை கொடுக்காமல் குர்ஆனை கொடுக்காமல் அந்த குழந்தை நாளை நம்மளை மிதிப்போம் என்று அல்லாஹ் இடத்திலே பேசுவதாக குர்ஆன் கூறுகின்றது என்றால் அந்த அவல நிலைக்கு நாம் ஆளாகாமல் குழந்தைக்கு குர்ஆனுடைய இல்மையும் அறிவையும் இந்த சிறு வயதிலேயே அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். ஏனென்றால் திரும்பிய பக்கமெல்லாம் வழி கெடுவதற்கும் வழி தவறுவதற்கும் உண்டான காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன வார்த்தை. அந்த நேரத்தில் உள்ள ஒருவர் ஒரு நன்மை செய்தால் உங்களில் 50 பேர்கள் செய்த நன்மையை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சஹாபிகளிடம் பெருமானார் கூறினார்கள். சஹாபிகளுக்கு ஆச்சரியம், அவர்களில் 50 பேரா, எங்களில் 50 பேரா? ஏனென்றால் சஹாபியத்தனம் என்பது உச்சமான பெறமுடியாத ஒரு அறிவிய பெரிய ஒரு வாய்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் 50 பேர் என்றார். என்ன காரணம் என்று கேட்டபொழுது, உங்களுக்கு நன்மையை தீண்டக்கூடிய விஷயங்கள் திரும்பிய இடமெல்லாம் கிடைக்கின்றது, உங்கள் மின் நபி வாழ்கின்றார்கள், நபிக்கு வஹி அருளப்படுகின்றது, எனவே நன்மையை தூண்டக்கூடிய விஷயங்கள் திரும்பிய பக்கமெல்லாம் கிடைக்கின்றது. பிறிதொரு காலம் வரும், அந்த நேரத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் தீமையை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் அவர் ஷரீஅத்தின்படி வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பை வைத்துக் கொண்டிருப்பது போல அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்று உள்ளங்கையிலே உலகத்தினுடைய மோசத்தையும் மொத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நமது பிள்ளைகள் ஒன்றும் செய்யாது என்று நாம் குழந்தைத்தனமாக இருக்கின்றோம், குழந்தைகள் குழந்தைத்தனமாக இல்லை. எதை எதை எந்த வயதில் அறிய வேண்டுமோ அதையும் தாண்டிய ஒரு காயிலேயே பழுத்தது என்று சொல்வார்கள், பிஞ்சில் பழுத்தது, அதற்கு எதற்கும் உதவாது என்று சொல்வார். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். எனவே கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. யாருடன் நட்பு கொள்கின்றார், யாரிடமெல்லாம் தொடர்பு கொள்கின்றார் என்பதையும் நாம் நோட்டவிட வேண்டும். இது நமதுடைய கடமையாக அது இருக்கின்றது என்பதை. ஸ்பெயினை அழிப்பதற்காக ஒற்றர்களை அனுப்பினான். ஸ்பெயினை இஸ்லாமிய மயமாக, ஸ்பெயினிலே பெரும் பெரும் லைப்ரரிகள் எல்லாம் இருந்தன. ஒரு லைப்ரரியில் மட்டும் 400,000 அரிதான புக்குகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒற்றர் வருகின்றார். ஸ்பெயினை அழிப்பதற்கு தகுந்த சமயம்தானா என்று அவன் யாரை நோக்குகின்றான் என்றால் அரசியல்வாதிகளையோ இமாம்களையோ தலைவர்களையோ அல்ல, இளைஞர்களை சந்திருக்கின்றார். இளைஞர்களின் உள்ளத்திலே இறைமறையினுடைய தொடர்பு இருப்பதை அவர் பார்க்கின்றார். விரிவான சம்பவம் சுருக்கி சொல்லுவேன். இறை மறையின் தொடர்பு இருந்ததை நினைத்து தன்னுடைய தலைமை செயலத்துக்கு அவர் அனுப்புகின்றார், ஸ்பெயினை இப்பொழுது பிடிக்க முடியாது, அழிக்க முடியாது என்று. 20 வருடம் கழித்து வருகின்றார்,
அதே மீண்டும் அப்பொழுதுள்ள வாலிபர்களை சந்திக்கின்றார். எரை மறை தொடர்பில்லை. திரை மறைவில் உள்ள ஸ்திரீகளை உன்னுடைய உள்ளங்கள் இருந்தன. இப்பொழுது பிடிக்கலாம் என்றார், பிடித்தார், ஜெயித்தார். இறை மறையோடு உண்டான தொடர்பு இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அதற்கான சரியான காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி பிள்ளைகளை செம்மைப்படுத்தி செப்பனிட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.